ப்ரைஸ் த லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு அன்பான தேவப்படைகளே, மீண்டுமா இந்த காலை வழியிலே கூட தேவ சமூகத்தில் நிற்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவர் கொடுத்த மகா பெருக்கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு காலை வழியிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையிலே பலன் அடைகிறோம். அன்பான தேவப்படைகளை, காலையில் எந்திரிச்ச உடனே அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருங்க, ஜெபிங்க, இன்ற நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. உலகத்தின் சம்பவங்களை பார்க்கும் பொழுது பயங்கரமாய் காணப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தாமதம் என்று இன்றைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோபுவின் புத்தகம் 23:14 வசனம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படி பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆனா இப்பேற்பட்ட காரியங்கள் இன்னும் அநேகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. எனக்கு குறித்த ஆசீர்வாதத்தை, எனக்கு வர வேண்டிய தேவைகள், எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய மேன்மைகள் அவரிடத்தில் உண்டு. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களும், இப்பேற்பட்ட மேன்மைகளும், இப்பேற்பட்ட அற்புதங்களும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல இன்னும் அநேகம் உண்டா. அன்பான தேவச்சனமே, அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், அவர் மேன்மையான கரம், அவருடைய அற்புதங்களை செய்கிற கரம், அவர் அநேக காரியங்களை உனக்காக வைத்திருக்கிறாரா? அநேகம் தேவன் உனக்காக வைத்து உனக்காக இன்னும் இப்பேற்பட்ட காரியங்களை குறித்து கர்த்தர் உனக்கு குறித்து தான காரியத்தை யாராலும் அவைகளை பறிக்க முடியாது. தேவப்பிள்ளையை, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் வரலையே, என் வேலை ஸ்தலத்தில் இன்னும் உயர்வை கிடைக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வு அமைக்கப்படவில்லையே, என் குடும்பத்தில் மேன்மை அடையவில்லையே, ஆண்டவரே நான் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லையே. தேவன் சொல்கிறார், உனக்கு குறித்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகம் அவருடைய கரத்தில் இருக்கிறதா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவர் உனக்கு குறித்து தான் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு பரிபூர்ணத்தை அடைவோம். தேவன் இந்த அற்புதமான உன்னதமான வாக்குத்தத்தை இந்த காடை விடையில ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு குறித்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் அள்ளி தருகிற தேவனா இருக்கிறபடி நன்றி அப்பா. இன்னும் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.